Hi friends, time speed distance. Okay, so time speed distance challenge kana video solution paakalam. So first question paarenga. So enna solliranga, in how much time a train can cover a distance of 600 km? Okay, so question neenga solve pannirupeenga. So na apdi solve panna aarambikiren. So train solliranga, car solliranga, truck solliranga. So train vandu na eppadi eludhuren appadina, so TN eludhikiren. Car okay, and truck TR. Okay, so TN gra train, TR gra truck. So train என்ன சொல்லிருக்காங்கன்னா train வந்து 25% அதிகமா இருக்கு ஸ்பீட்ல காரோட ஸ்பீட்ல அப்ப வந்து 514 இருக்குமா so தேவலாம் இதுல வந்து 125 okay so 100 போட்டு கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாங்க okay so 25% னா 514 வந்துரு உங்களுக்கு டக்னு வந்துரணும் so அதே மாதிரி truck என்ன சொல்லிருக்காங்க 20% அதிகம் சொல்லிருக்காங்களா speed of the car okay so car வந்து 20% அதிகம் more than the speed of the truck okay truck கூட கம்பேர் பண்றப்ப 20% அதிகம் அப்படினா இது வந்து 6 ஆ இருப்பாங்க இவங்க வந்து 5 ஆ இருப்பாங்க okay so 120 100 so cancel பண்ணா 6 and 5 okay so அப்ப இதோட total ratio என்ன வரும் 6 5 30 வரும் 6 4 24 and here so 20 okay so 24 and 20 okay So, question என்ன சொல்லிருக்காங்க பாருங்க so question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா truck which covers 640 kilometers in 20 hours சொல்லிருக்காங்க okay so 640 in 20 hours சொல்லிருக்காங்க so data நீங்க divide by 20 போட்டற கூடாது condition ஒன்னு சொல்லிருக்காங்க he takes 40 minutes break after every 100 kilometers அதாவது அந்த truck driver வந்து ஒரு 100 kilometer travel பண்ணனே ஒரு 40 நிமிஷம் வந்து rest எடுத்துக்கிறாரு okay so அதுக்கு அப்புறம் 100 kilometer travel பண்றாரு அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் 40 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறாருன்னா மொத்தம் வந்து 640 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிக்காங்க அப்ப 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்றவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க 6 தடவை ரெஸ்ட் எடுத்திருப்பாரா அதுக்கப்புறம் 40 ஸ்ட்ரெச் இது பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அது தேவையில்ல ஓகே அப்ப 640 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றதுக்கு 6 டைம்ஸ் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பாரு அப்போ ஒன் டைம் ரெஸ்ட் எடுத்துறதுக்கு வந்து 40 மினிட்ஸ் அப்படின்னா 6 டைம்ஸ்னா எவ்வளவு ஆகும் 6 இன்டூ 4 240 வருமா 240 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்க ரெஸ்ட்ல மட்டுமே கழிச்சிருக்காரு அப்போ 240 மினிட்ஸ் என்ன ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் வரும் 4 ஹவர்ஸ் ஓகே ஸோ 4 ஹவர்ஸ் வரும் அப்போ 640 கிலோமீட்டர்ஸ் இந்த டோட்டல் 640 கிலோமீட்டர்ஸ் 20 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு அதில் ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கு அப்போ அந்த ரெஸ்ட்டை கழிச்சோம் அப்படின்னா ஸோ அந்த 640ங்கிறது 16 ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ 16 ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ 640 16 ஹவர்ஸ் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ யார் ட்ராவல் பண்ணிக்கா ட்ரக் ஓகே ஸோ அப்போ ட்ரக்குங்கிறது 40 ட்ரக்கோட ரேஷியோ வந்து 20 இன்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ட்ரெயினோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஸோ 30 ஸோ 20 இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா ஸோ 2 டைம்ஸ் ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அண்ட் ட்ரெயின் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு 600 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா 600 கிலோமீட்டர்ஸ் எத்தனை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் 10 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம் இதான் உங்களுக்கு ஆன்சர் கிளியர் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ட்ரெயின் ஏ ரன்னிங் அட் ஸ்பீட் ஆஃப் 108 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ப்ராசஸிங் மேன் ஹூ ரன்னிங் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ ரெண்டு ஸ்பீட் நம்ம ஆட் பண்ணுமா அப்போ 108 ப்ளஸ் ஒரு 12 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 120 வரும் ஓகே எக்ஸாம் இந்த மாதிரி டைம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு இருக்காங்க ஓகே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன் ஸோ 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஓகே ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட்னா ரெண்டு ஸ்பீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ 120 கிலோமீட்டர்ஸ் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா அது வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் 7.2 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணி முடிச்சிடு இது வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம் எதனால் அப்படின்னா இந்த 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் 7.2 செகண்ட்ஸில் இருக்குது அப்போ நம்ம மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ 7.2 இந்த ஜீரோ இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ இந்த பாயிண்ட் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ இது வந்து 4 டைம்ஸ் போமா 4 டைம்ஸ் ஆகும் ஓகே ஸோ 4 5 ஸோ 20 20 இன்டூ 12 240 ஓகே ஸோ அப்போ ட்ரெயினோட லென்த் வந்து 240 ஏன்னா மேனுக்குன்னு ஒரு லென்த் கிடையாது அப்போ இது வந்து என்னதுன்னா ட்ரெயினோட லென்த் ஓகே ஸோ ட்ரெயினோட லென்த் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இன்க்ரீஸ் பை 25% ஓகே ஸோ அப்போ 108 ஸ்பீடில் போயிருக்கு 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ 25% 1/4 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ 1/4 கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்
ஸோ ஒன் டைம்ஸ் இது 27 டைம்ஸ் வருமா, 27 டைம்ஸ் வரும். அப்போ 108 + 27னா 135 ஸ்பீடில் போயிருக்காங்க. ஓகே, 130 ஸ்பீடில் போனாங்கன்னா 48 செகண்ட்ஸில் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 90 சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே எந்த டைரக்ஷன் சேம் டைரக்ஷனுங்கிறாங்க. அப்போ இது 90 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ ரிமைனிங் 45 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 45 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு இன்டூ. ஸோ எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது, 48 செகண்ட்ஸ் ஆகுது, 48 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ 45 கிலோமீட்டர் பெர் ஆரா. ஓகே, இது 48ங்கிற செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ இன்டூ 5/18 நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகே, ஸோ அப்போ எந்த டேபிளை கேன்சல் பண்ணலாம், ஸோ 18 and 45 தேர்ட் டேபிளை கேன்சல் பண்ணலாமா, ஸோ 6 டைம்ஸ் அண்ட் திஸ் இஸ் 15 டைம்ஸ். அப்போ 6 ஒன் டைம், இது 8 டைம்ஸ். ஸோ 8 5 = 40, 40 × 150 sorry 15. ஸோ ஆன்சர் வந்து 600 வருமா, 600. ஓகே, ஸோ 450 = 600. ஓகே, ஸோ கரெக்டாக 600. அந்த 600 என்னதுன்னா ட்ரெயின் 1 + ட்ரெயின் 2 ரெண்டு சேர்த்து தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், ட்ரெயின் பியோட லென்த் மட்டும் கேட்குறது, அதாவது ட்ரெயின் 2 லென்த் மட்டுமே. ஓகே, ஸோ அப்போ ட்ரெயின் 1 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா 240, அதை நம்ம இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 360 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, 360. ஓகே, ஸோ டச் கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது, அதனால் லெட்டர்ஸ் எப்படி தெரியுது. ஓகே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 240 மீட்டர்ஸ் லாங் ட்ரெயின் கிராஸஸ் 1 to 10 மீட்டர்ஸ் லாங் ட்ரெயின் ரன்னிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 6 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எப்பயுமே நம்ம ஆட் தான் பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தாலும் சரி சேம் டைரக்ஷன் வந்தாலும் சரி. ஓகே, ஸோ அப்போ 240 + 210 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 450 கிடைக்குமா, 450 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அவங்களோட செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, 6 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, 6 செகண்ட்ஸ். ஓகே, சாரி. ஸோ 6 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரேஷியோ சொல்லியிருக்காங்க, ஸோ 7:8. ஓகே, அப்போ தான் ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 இவங்களோட ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட கண்டுபிடிக்கும், அதாவது ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, 7x 8x, அப்போ ரெண்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 15x வருமா, 15x. ஓகே, 450 டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான் நம்மளுக்கு டைம். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு என்னது, ஸ்பீடு என்னது 15x. 15x இந்த ஸ்பீடில் போய் இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா 6 செகண்ட்ஸ் தேவைப்படுது. அப்படியே எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிடலாமா, ஸோ 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸா, ஸோ 1 டைம்ஸ்னா இது 5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. எக்ஸோட வேல்யூ 5னா, ஓகே இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன், எக்ஸோட வேல்யூ 5னா 7x எவ்வளோ, 8x எவ்வளோ, எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா 7x அண்ட் 8x எவ்வளோ வருது, 35 and 40. ஓகே, 35 and 40. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கிராசஸ் ஏ பிளாட்ஃபார்ம் 9 செகண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இது எது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், 40 தான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். ஓகே, 40 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், அது வந்து 40 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா 9 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிடுது. இது வந்து மீட்டர் பெர் செகண்ட். எதனால் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, டைம் செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடையாது, இது வந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து 5/18 இல்லை 18/5 போட்டு எதுவும் கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, அப்போ இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணணும், 360 வருமா, 360. இந்த 360ங்கிறது என்னது, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அந்த ட்ரெயின், அதாவது எந்த ட்ரெயின், ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். ஓகே, ஸோ ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினோட ட்ரெயினோட லென்த் என்னன்னா 210 சொல்லியிருக்காங்க, ஸ்லோவஸ்ட் ட்ரெயினோட லென்த் என்னன்னா 240 சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினா, அப்போ இது வந்து நான் 210 மைனஸ் பண்ணுமா, 210 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 150 வருதா. ஸோ 150ங்கிறது என்னதுன்னா அந்த பிளாட்ஃபார்மோட லென்த். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைன் டைம் டேக்கன் பை ஸ்லோவர் ட்ரெயின் டு கிராசஸ் தி பிரிட்ஜ் விச் இஸ் 60 மீட்டர்ஸ் மோர் தேன் தி பிளாட்ஃபார்ம். அப்போ பிளாட்ஃபார்ம் வந்து 150, அப்போ அந்த பிரிட்ஜோட லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 60 மீட்டர்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ 210 வருமா, 210. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஸ்லோவஸ்ட் ட்ரெயின், அப்போ ஸ்லோவர் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்னது 240, அதாவது லென்த் என்ன 240. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 450 வருமா. அப்போ 450 வந்து எந்த ஸ்பீடில் போயிருக்காங்க, 35 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் போயிருக்காங்க. ஸோ 35 டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து 7 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 90/7 செகண்ட்ஸ். கிளியர்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ போட் கோஸ் 28 கிலோமீட்டர்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் வைல் இட் ரிட்டர்ன்ஸ் கவர்ட் 75 கிலோமீட்டர்ஸ், ஒன்லி 75%. ஓகே ஓகே, ஸோ 75%. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 28, ஸோ திரும்பி வர்றப்போ 75. ஓகே, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, தெரியா சொல்லியிருக்காங்க அப்ஸ்ட்ரீம் தான் அதிகமாக டைம் எடுத்திருக்கும். அப்போ அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ வந்து 21 இருக்குமா, 75% 21 இருக்கும். ஸோ இவங்க வந்து 28 இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுவோம், மைனஸ் பண்ணணும், சாரி, ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக வந்திருக்கு, அதிகமாக வந்தால் நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரீம் மைனஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம், மைனஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு, ஸோ டைம் டேக்கன் 3 hours. ஓகே, ஸோ இது வந்து சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, போட் ப்ளஸ் ஸ்ட்ரீம், போட் மைனஸ் ஸ்ட்ரீம்னு எழுதலாமா? ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துல போட் மைனஸ் ஆஃப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துல போட் ப்ளஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அங்கே கொஸ்டினில், 5/9 meters per second சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைன் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் கிலோமீட்டர் பெர் ஆர் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கிலோமீட்டர் பெர் ஆர் கன்வெர்ட் பண்ணோம்னா 18/5 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 2 வருமா, அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2. ஓகே, ஸோ அப்போ இங்கே எஸ் இருக்கிறதுல என்ன பண்ணலாம், 2 போட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் ஆகும். ஓகே, ஸோ அதை நான் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல, ஏதோ நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகே, ஸோ அது வந்து நான் ஓகே அந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதுறேன், கவனிங்க. ஸோ ஈக்குவேஷன் எப்படி வரும், இதை எல்சியை மட்டும் சால்வ் பண்ணோம்னா, ஸோ 3b² ப்ளஸ் 7b மைனஸ் ஆஃப் 110 ஈக்குவல் டு 0 வரும். ஓகே, ஸோ அப்போ 110 நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ பியோட வேல்யூ என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ப்ளஸ் 15 அண்ட் மைனஸ் ஆஃப் 22 வரும். ஸோ நம்ம எப்பயும் மைனஸ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஸோ ப்ளஸ் 15 வருது. ஸோ 3 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போமா, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், 3 டிவைட் பண்ணும். அப்போ போட்டோட ஸ்பீட் என்ன கிடைக்கும், 5. கிளியர்? நீ எப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை இல்லையா, நம்ம ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண வேண்டாம் சொல்லுவேன்னா, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது குவாட்ரடிக் ஈக்வேஷன் கொண்டு வந்துட்டோம் சால்வ் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, இந்த பி இருக்க இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து பிளேஸ் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு 3 வரணும். ஓகே, இந்த பக்கம் நம்மளுக்கு இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க, அது கூட ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் 3 points PQR இன் எ ஸ்ட்ரைட் லைன் இன் விச். ஓகே, ஸோ கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க, ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் படம் வரைகிறப்ப கொஞ்சம் கிராஸாக வரீங்க. ஓகே, ஸோ அப்போ அப்படினா தான் எது டவுன் ஸ்ட்ரீம் எது அப்ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்படி கிராஸாக வரைஞ்சாங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பி இருக்குது, இங்கே கியூ இருக்குது, சாரி QR இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஆர் இருக்குது, சென்டரில் எக்ஸாக்டாக சென்டரில் மிட்வேயில் கியூ இருக்குது. ஓகே, இப்படி வரைஞ்சிக்கிட்டே அப்படின்னா இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் தெரியும், இது வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் தெரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் வரைஞ்சிங்கன்னா எது டவுன் ஸ்ட்ரீம் எது அப்ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ போட் என்ன சொல்லிக்காங்கன்னா, ஸோ P2R. ஓகே, ஸோ P-லேருந்து R போகிறதுக்கு, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கு, இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு 8 hours எடுத்திருக்காங்க. ஸோ Q2P இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்க 12 hours எடுத்திருக்காங்க. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருவாங்க, 24 hours எடுத்துக்குவாங்களா? ஏன்னா இங்கே 12 அப்படின்னா இங்கேயும் 12 தான், ஏன்னா ரெண்டுமே அப்ஸ்ட்ரீம் தானே. ஓகே, ஸோ அப்போ 24 hours எடுத்துக்குவாங்க. அப்போ ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீமோட ஸோ ரேஷியோ கிடச்சிருச்சா, அதாவது டவுன் ஸ்ட்ரீம் வந்து 8 hours ட்ராவல் ஆகுது, டைம் ரேஷியோ இஸ் டு இவர் வந்து 24 hours. ஓகே, ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1:3 வருமா, 1:3 டைம் ரேஷியோ. அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கு, அப்படி இன்வர்ஸாக இருக்குமா, 3:1 இருக்குமா? ஆனால் இது வந்து ஆன்சர் கிடையாது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ரேஷியோ ஆஃப் போட் இஸ் டு ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் கேட்கல. அப்போ போட்டோட ஃபார்ம்லாம் ஆகுது, டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. அப்போ 3+1/2 2 வரும். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரீமுக்கு டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஓகே, அப்போ ரெண்டே மைனஸ் பண்ணால் 2 வரும், 2/2 1 வரும், இதான் உங்களுக்கு ஆன்சர், 2:1. கிளியர்?